சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க. அண்ணாமலையை நிறுத்திய இஸ்லாமிய இளைஞர் கையில் தென்பட்ட ஸ்பெஷல் கிஃப்ட், பரபரப்பான பாத யாத்திரை, பதறிய துண்டர்கள், முகம் இறுகிய எச் ராஜா. பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை எண்மண் என் மக்கள் என்ற தலைப்பில் பாத யாத்திரையை கடந்த 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் தொடங்கினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த பாத யாத்திரையை துவக்கி வைத்தார். முதற்கட்டமாக தென் மாவட்டங்களில் வருகிற 22ஆம் தேதி வரை யாத்திரை நடக்கிறது. அதன் பிறகு சில நாட்கள் இடைவெளிக்கு பிறகு அடுத்த கட்ட யாத்திரை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 5 கட்டங்களாக நடைபெறும் இந்த யாத்திரை ஜனவரி 11ஆம் தேதி சென்னையில் நிறைவடைகிறது. இந்த நிறைவு விழாவில் இந்திய பிரதமர் மோடி கலந்து கொண்டு பேசுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் கடந்த 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் பாத யாத்திரை தொடங்கிய அண்ணாமலை ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளையும் உள்ளடக்கியவாறு நடைப்பயணத்தை முடித்துக்கொண்டு தற்போது சிவகங்கை மாவட்டத்தில் பாத யாத்திரை நடத்தி வருகிறார். சிவகங்கையில் அம்பேத்கர் சிலையிலிருந்து நடைப்பயணத்தை தொடங்கிய அண்ணாமலைக்கு பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து தொண்டர்களுடன் அங்கிருந்து மதுரை ரோடு, நெல்லுமண்டி தெரு, வாரசந்தை ரோடு வழியாக பேருந்து நிலையத்தை வந்தடைந்தனர். நடைபாதையின் போது ஆங்காங்கே கூடியிருந்த பொதுமக்கள் பலரும் அண்ணாமலையை சந்தித்து செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். இதனையடுத்து மானாமதுரை புதிய பேருந்து நிலையம் வந்த அண்ணாமலை அருகில் உள்ள வழிபடும் முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் நகரின் முக்கிய வீதியான பிரதான கடை வீதி, தெற்கு மற்றும் மேற்கு ரத வீதி, அண்ணா சிலை, வைகை ஆற்று பாலம், தேவசிலை ஆகிய முக்கிய வீதிகள் வழியாக சென்றார். அந்த வகையில் காரைக்குடிக்கு சென்ற அண்ணாமலைக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அண்ணாமலையுடன் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த நிர்வாகி எச் ராஜா உட்பட பலரும் நடந்து சென்றனர். அப்போது அண்ணாமலையை கூப்பிட்டபடியே கூட்டத்தை விளந்து கொண்டு இளைஞர் ஒருவர் ஓடி வந்தார். எச் ராஜா உள்ளிட்ட அனைவரும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தனர். அவர் கையில் கொண்டு வந்திருந்த பொருளை பார்த்ததும் அனைவருமே பதட்டமாகினர். எச் ராஜாவின் முகம் கிருகியது. மற்ற பாஜக நிர்வாகிகளும் அண்ணாமலை என்ன சொல்ல போகிறார் என்பதற்காக காத்திருந்தனர். அதுவும் குரான் புத்தகம். பாஜக ஆளும் மாநிலங்களில் எல்லாம் இஸ்லாமியர்கள் குறிவைக்கப்படுவதாக விமர்சனங்கள் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது. சமீபத்திய ஹரியானா விவகாரமும் அதற்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அந்த இளைஞர் துணிச்சலுடன் கொண்டு வந்து அண்ணாமலைக்கு அந்த புத்தகத்தை பரிசளித்தார். இதனை சற்றும் எதிர்பாராத அண்ணாமலை இது என்ன புத்தகம் என பார்த்துவிட்டு அந்த புத்தகத்தை பதட்டத்துடன் மேலும் கீழுமாக திருப்பினார். பின் குரானை கண்ணில் தொட்டு வணங்கினார். மேலும் அந்த இளைஞரை அழைத்து தன்னிடம் நிறுத்தி புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இதை திரும்பி திரும்பி பார்த்த எச் ராஜா இறுக்கமான முகத்துடன் கோபமாக நடக்க தொடங்கினார். அப்போது எதிரே வந்த சிறுமி மீது எச் ராஜா தடுமாறினார். அங்கிருந்த பாஜக தொண்டர்களும் அந்த இளைஞரை ஏற இறங்க முறைத்தபடி பார்த்து கொண்டிருந்தனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதுகுறித்து யாத்திரையில் பங்கேற்ற சிலர் கூறுகையில், இதுதான் அண்ணாமலையின் ஸ்ட்ராட்டஜி. மற்ற தலைவர்கள் எல்லாம் அந்த இளைஞரை முறைத்தனர். அண்ணாமலை மட்டுமே இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு ஸ்கோர் செய்ய முயற்சித்துள்ளார். இது அண்ணாமலைக்கு இஸ்லாமிய மக்கள் மத்தியில் நற்பெயரை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான யுக்தி என்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணாமலையுடன் பாத யாத்திரை நிகழ்வில் பங்கேற்ற நிலையில் சிவகங்கை மாவட்டத்தில் எச் ராஜா அந்த நிகழ்வில் பங்கேற்று வருகிறார். சிவகங்கை மாவட்டத்தை தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் அண்ணாமலை பாத யாத்திரை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணாமலை பங்கேற்ற பாத யாத்திரையில் இஸ்லாமிய இளைஞர் ஒருவர் துணிச்சலுடன் வந்து குரான் புத்தகத்தை பரிசளித்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.